வெல்கம் டு மிஸ்டர் எம் கேபி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் அப்படின்றனால நம்ம வீட்டில் நிறைய பேர், நம்ம வீட்டில் ஊரடங்கு காரணமாக 144 காரணமாக நம்ம வீட்லேயே நிறைய பேர் இருக்கோம். அந்த நேரத்தில் எப்படி யூஸ்ஃபுல்லாக நிறைய பேர் பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றத ஒரு சின்ன விஷயமாக பார்ப்போம். நிறைய பேர் ஆஃபீஸ் டைமில், ஆஃபீஸ் போகிற டைமில் நம்ம வீட்டில் ஸ்பெண்ட் பண்ண டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல், குழந்தைங்களோட விளையாட முடியாமல் அப்படி இருந்தால் நிறைய பேருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தங்களோட வீட்டில் வந்து தங்களோட குழந்தைங்களை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காகவும், அவங்களுடைய அவங்க கூட நல்ல டைம் பண்ணுறதுக்காகவும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக அது வந்து வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கும் வந்து சில விஷயங்களை சொல்லி கொடுக்கவும் நல்ல வாய்ப்பாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த விழிப்பு, அதாவது இந்த ஊரடங்கு. மேக்ஸிமம் நிறைய இன்னும் அதிகமாக சொல்லணும்னா, நம்மளை பார்த்துக்கறக்க வந்து போலீஸு, டாக்டர்ஸு, துப்புரவாளர்கள் அவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்காக வந்து சேவை செய்கிறாங்க. ஸோ அதை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பாராட்டி ஆகணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்கோம், நம்ம வீட்டில் இருந்துட்டு நம்மளோட தாத்தா பாட்டி அவங்கள வந்து நல்லா பாதுகாக்கணும் அப்படின்றத வந்து ரெண்டாவது விஷயமாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து டாக்டர், அவங்க போலீஸ், அவங்களோட வீட்டையும் விட்டு, அவங்களோட சுதந்திரத்தையும் விட்டு, அவங்களோட குழந்தைங்களெல்லாம் விட்டு நமக்காக வந்து இறங்கி போராடி ஒவ்வொரு உயிரையும் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து டாக்டர்ஸ். போலீஸ் வந்து யாரும் அண்டை விடாமல் காலையில், நான் வந்து காலையில் வந்து 7 மணிக்கெலாம் அவங்க வந்து நின்றாங்க, அந்த பாயிண்டில் வந்து நின்றாங்க. பாயிண்டில் வந்து யாரும் போகக்கூடாது, யாரும் வரக்கூடாது, அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால போலீஸ்காரங்க இருக்காங்க மரியாதை, அவங்க மேலே இருக்க நம்பிக்கை அப்படின்ற வந்து அதிகமாகும். சில பேர் வந்து இந்த விஷயத்த வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டத்தில் வந்து அதுவும் மது கிடைக்காமல் சாராயம் காய்ச்சுறாங்க. இப்போ அதாவது அந்த கழிவை குடிச்சிட்டு மேஞ்ச ஆடுங்கள் வந்து அந்த கழிவை சாப்பிட்டுட்டு அந்த 15 ஆடுங்கள் வந்து செத்து போச்சு. இந்த மாதிரி வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி ஒரு அரச மதுமான கடையை வந்து உழைச்சி அதில் வந்து திருடி மது வந்து அறிஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி நிலைமையில் வந்து தள்ளப்பட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 400-500 பேருக்கு மேலே வந்து ஐநூறு பேருக்கு மேலே வந்து கேஸ் போட்டிருக்காங்க கலாச்சாரம் காய்ச்சல்னால. அப்புறம் பார்த்திங்கன்னா துப்புரவாளர்கள் அவங்களும் மாவட்டத்தில் வந்து தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்றது, அவங்களும் காலையில் டெய்லியுமே அவங்களோட மணியை வந்து திறந்துகிட்டே தான் இருக்காங்க. இது எதனா ஏன் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, நம்ம சுற்றி இவ்வளோ நடந்துகிட்ருக்கு, நம்ம அமைதியாக இருக்கோம் அப்படின்ற ஒரு காரணம், அதாவது நம்ம வீட்டில் இருக்கணும், நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோட மட்டும்தான் இவங்க தான் வந்து செயல்பட்டுருக்காங்க. நம்ம அரசாங்கம் செயல்பட்டுருக்கு, நம்ம அரசு செயல்பட்டுருக்கு. அதையும் மீறி சில பேர் வெளியே சுற்றுறாங்க அப்படின்னா என்ன காரணம்னு தெரியல. அவங்கள தண்டிக்கிறது சரியா தப்பா அப்படின்றத வந்து ஒரு கோரிக்கையாக, ஒரு கேள்வியாக நான் இங்கே முன்னிலை வைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்டது கரெக்டாக தப்பா அப்படின்றத வந்து இந்த வீடியோ எண்டில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை அவசியமாக ஒரு வந்து பொருள் வாங்கணும், ஒரு கடைக்கு போகணும் இது அப்படின்னு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா, அந்த நிலைமையில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் மட்டும் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மட்டும் போங்க. ஏன்னா ஒருத்தர் மட்டும் போங்க, அதே மாதிரி அதை போகிறப்ப மாஸ்க் அணிஞ்சிட்டு போங்க. மற்றவங்க மாஸ்க் அணியாதவங்க அப்படின்றவங்களுக்கு வந்து சொல்லுங்கள், எங்கே போனாலும் நீங்களும் மாஸ்க் அணிஞ்சிட்டு போங்க அப்படின்னு வந்து எடுத்து சொல்லுங்கள். நம்ம சொன்னால் தான் மற்றவங்களுக்கும் தெரியும். அடுத்து வந்து ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு உங்கள் குழந்தைய வந்து குழந்தைங்கள எங்கேயும் கடைக்கு வெளியே அனுப்பாதீங்க.
முற்றிலும் வந்து இங்கே நீங்கள் மட்டும் போங்க, உங்கள் குழந்தைங்களாம் எதுக்கு அனுப்பாதீங்க. நான் ஒரு தடவை வண்டியில் போயிட்டுருக்கப்போ, கடைக்கு போயிட்டுருக்கப்போ, ஒரு அம்மா அப்பா அப்புறம் குழந்தை மூணு பேருமே மாஸ்க் போடல. நீங்கள் அம்மா அப்பா மாஸ்க் போடாமல் இருந்தாலும் இந்த குழந்தைக்கு மாஸ்க் போட்டிருக்கலாம். ஸோ அது இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் போகிறப்ப வீட்டுக்கு போகிறப்ப மஞ்சள் தண்ணி வச்சுங்க. கையால் மூச்சுக்கிறது இருக்குது. ஒரு தண்ணியில் வந்து காலங்காலத்தில் வந்து மஞ்சள் கொஞ்சம் கலந்து நீங்கள் வந்து கையால் மூச்சுக்கிறீங்க. அதனால் வந்து ஆண்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஏன்னா மஞ்சள் டர வந்து ஆன்டிபயோட்டிக் அப்படின்றதுனால மஞ்சள் தண்ணிக்கு மஞ்சள் தண்ணி தண்ணியில் வந்து மஞ்சள் கலந்து நீங்கள் வந்து வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது கைகள் முகம் வந்து கழுவிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வந்து செய்ய தான். இதுக்கு அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து போன வீடியோவில் வந்து கொரோனா வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதை வந்து நான் போன வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். அதை வந்து மறக்காமல் போய் பாருங்கள். சைடில் வீடியோ தரேன், மேலே ஐக்கான் தரேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நான் நல்ல நல்ல விஷயங்கள் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்கு வந்து உங்களோட ஆதரவு வந்து தேவைப்படுது. அதுக்காக என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்றத வந்து எனக்கு வந்து அவசியம் இல்லை. நான் வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு நாலு பேர் பார்க்குறதுக்காக லைக் மட்டும் போட்டு போயிடுங்க. மற்றவங்களுக்கு தெரியலன்னா ஒரு ஷேர் மட்டும் போட்டு போயிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பை.